எங்கள் பேப்பர் படியன் பேப்பர் படியன் பேப்பர் படியன் எங்கள் பேப்பர் படியன் பேப்பர் படியன் வரா 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 வணக்கம் தம்பி. குட் மார்னிங். நல்ல மழையோட தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. நல்ல மழையோட வந்திருக்கிறேன். நம்முடைய தமிழ் பேச்சு மக்களுக்கு இனிய காலை அன்பு வணக்கம். நல்லவங்க வரும்போது மழை பெய்யும் பாருங்கண்ணே. அது நான் வரைக்கே பெய்ய தொடங்கிட்டா என்னோட நீங்க இருக்கிறனால நீங்களும் அப்படியே மாறிட்டீங்கண்ணே. உண்மைதான், எல்லாம் உங்க புண்ணியம். நாங்கள் பார்வையாளர்கள். நீங்கள் பங்கு பெற்றாளர்கள். யோசிச்சு பாருங்க, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் சொன்னா யாரை வச்சு நீங்க ஆட்சி செய்ய போறீங்க? ஆட்சி சேர்த்து கொஞ்சம் பேர் வேணும் தானே. அப்ப நாங்கள் இருந்து கை தட்டினா தான் நீங்க வேலை நாடகம் நடிக்கலாம். நீங்க செய்தி அட்டக்கண்ட பாருங்க. அதை பத்தி ஒரு முக்கியமான அறிக்கையும் வெளியிட போறாங்க. அவர் இன்னும் வரல. அதுக்கு அரிசி விலையை குறைக்கிறதா அறிவிச்சு என்ன இன்னைக்கு ஏதாவது கூட தனி வேணும் என்ன
கரண் கட்டணத்தை கூட்டலாமா இல்லையா அப்படின்ற வகையில ஆலோசிக்கணுமா? ஏனது நாங்க பாவிக்கிறத மட்டுமே கூட்டுறாங்க? பெரிய கொஞ்சம் இந்த லக்ஷரி ஐட்டம்ஸ், நாங்க பாவிக்காத ஐட்டம்ஸ், பெரிய பெரிய ஆக்கள் பயன்படுத்துற ஐட்டம்ஸ் விலையை சேர்ந்து கூட்டக்கூடாது. இருக்கும் தெரியாம இருந்து கொள்ளும். சரி, நான் இனி வாயை திறக்கல. ஒருத்தர் நீதியமைச்சரா இருக்கும் போது சொன்னார், அவன் பேர் சொல்லிருக்கேன், அவர் இருக்கும் போது இந்த 50 ரூபா காசையும் 100 ரூபா காசையும் செல்லுபடி ஆகாத காசு அப்படின்னு சொல்றதுக்கு ரெடியான சொல்லும் போது சும்மா மூட்டை மூட்டையும் 50 ரூபாயும் 100 ரூபாயும் படி வந்தது அவன். ஆக இப்ப 5000 ரூபாய நீங்க வந்து செல்லுபடி இல்லாத காசு மோடி மாதிரி அறிவிக்கிறதுக்கு ரெடியா நீங்க அப்படின்னு சொன்னா, அவர் சொன்ன விஷயம் பாருங்கன்னா நிறைய விகாரங்களையும் கண்டெய்னர் பட்டிகளையும் காசு இருக்குதான், அதெல்லாம் வெளியே வரும் அப்படின்ற வகையில கருத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. பெரிய பணக்கார தானா என்ன செய்யறது? கரங்கள் செய்தி அப்படியே மெட்ரோ நியூஸ் வந்திருக்கிறது. சூரியகாந்தி வெளியாகி இருக்கிறது.
நன்றி, வணக்கம். பேப்பர் படி போறா.